வணக்க நண்பர்களே, நம்ம பிரவீன் பண்ணீர். நம்ம பூமி வந்து ஃப்ளாட்டான ஒரு உருவம் கிடையாது, ஒரு உருண்டியான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு 700-800 வருடங்களுக்கு முன்னாடியே ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சியாளர் அகத்தியர்னு சொல்லக்கூடிய ஒரு ரிசர்ச்சர் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு 2000 வருடங்களுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாரு பூமி ஒரு உருண்டை அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் அந்த ஆராய்ச்சியாளர்கள் முதல் முதல்ல பூமியை பற்றி டிஸ்கவர் பண்ணி கண்டுபிடிச்ச விஷயங்களில் வந்து பூமி வந்து ஒரு சிங்கிள் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு தனியாக இருக்கிற ஒரு கோள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அது முழுக்க முழுக்க ஒரு தெரிஞ்சுதான். 4.543 பில்லியன் இயர்ஸ் ஆகும். அதாவது 454,30,00,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து நம்ம இப்ப இருக்கிற இடத்தோட சைஸ் வந்து அப்ப இல்ல. கிட்டத்தட்ட அதுல பாதி சைஸ்ல தான் கிட்டத்தட்ட 6,550-6,700 அந்த சைஸ்ல தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி சொல்றாங்க. அப்ப எப்படி சார் வந்து டபுள் மடங்கு சைஸ்ல பெருசாயிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆராய்ச்சியாளர்கள் கேள்வி கேட்கும் போது வந்து அவங்க தெளிவான ஒரு விளக்கம் ஒன்று சொல்றாங்க. எப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து நம்ம பூமி வந்து இப்ப இருக்கிற ஸ்டேஜ்ல இல்ல. கிட்டத்தட்ட ஒரு நெருப்பு குழம்பு மாதிரி, சூரியன் அப்படின்னு ஒரு நெருப்பு பந்து மாதிரி இருக்கா, அதே மாதிரி நம்ம இடத்தம் 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து ஒரு நெருப்பு பந்து மாதிரி தான் இருந்து அப்ப எந்த ஒரு உயிரினமும் எந்த ஒரு நீர்நிலைகளும் எதுவுமே இல்லை. அப்பயும் வந்து நம்ம சூரியனை தான் பூமி சுத்திட்டு வந்திருக்கு. அதே மாதிரி சுத்திட்டு வந்திருக்கும் போது தான் தியா அப்படி சொல்லக்கூடிய வேற ஒரு பிளானட், அந்த பிளானட் என்ன பண்ணா அதுவும் நெருப்பு குழம்பு மாதிரி தான் இருந்திருக்கு. அந்த பிளானட் வந்து நேர் எதிரில் வந்து நம்ம இடத்தோட மோதுது. அதை வந்து ஹெட் ஆன் அசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சிருக்காங்க. நேருக்கு நேர் மோதுறது தான் ஹெட் ஆன் அசல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த பூமியும் அந்த தியான்ற பிளானட் வந்து நேருக்கு நேர் மோதுறதுனால வந்து ஹெட் ஆன் அசல்ட் ஃபியூஷன் என்ற ஒரு முறை நடந்திருக்கு. அதாவது ஒரு இரும்ப ஒரு ஹீட் பண்ணி காமிச்சுனா அது வந்து ஒரு லிக்விட் ஸ்டேஜுக்கு ஒரு மாதிரி என்ன இரும்பு குழம்பு மாதிரி இருந்தா, அப்போ வேற ஒரு இரும்பு குழம்பு எடுத்துட்டு வந்து ஒன்னா சேர்த்து கலந்துனா ரெண்டும் ஈஸியா மிக்ஸ் ஆகிடும். அந்த மாதிரி தான் எர்த்தும் அந்த தியேட்டர் பிளானட் வந்து ஃபியூஷன் ஆயிடுச்சு அப்படி சுலபமான ஒரு ஃபியூஷன் ஆயிடுச்சு. அது வந்து ஹெட் ஆன் அசல்ட் அப்படின்னு ஒரு பேரும் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம பூமியோட அளவு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி சார் கிட்டத்தட்ட 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு இப்படி தத்துருவமா சொல்றீங்க, இதுக்கு எதுவும் ஆதாரங்கள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வந்து அதுக்கும் ஒரு ஆதாரங்கள் வச்சிருக்காங்க. என்ன ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிலவுல வந்து ஆக்சிஜன் இருக்கு, நிலவுல வந்து வாட்டர் கண்டென்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சிகள் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. நாசால இருந்து அதுல இருந்து கொஞ்சம் சாம்பிள் எடுத்துனாங்கல்ல, நிலவுல இருந்து கொஞ்சம் பாறைகள்லாம் நோண்டி எடுத்துட்டு வந்து ஆக்சிஜன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தினாங்கல்ல, அந்த பாறைகள் ஆக்சிஜன் கிடைச்சிருக்கல, அந்த ஆக்சிஜனோட ஐசோடோப்ஸ் எடுக்கிறாங்க. இப்ப ஐசோடோப்ஸ் என்னன்னா, ஒரு ஆட்டம்ல புரோட்டான்ஸ் வந்து சேமா இருக்கும், நியூட்ரான்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா இந்த ஆக்சிஜனோட மூலக்கூறுகள் வித்தியாசம் தெரியுது. ஐசோடோப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பூமியில வந்து அரிசோனா அண்ட் ஹவாய் ரெண்டு இடம் வந்து அமெரிக்க நாட்டில் இருக்கு. அந்த இடம் வந்து எரிமலை குழம்புகள் வந்து அடிக்கடி அந்த எரிமலைகளை வந்து அடிக்கடி அந்த இடத்துல வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த எரிமலை வந்து பூமிக்குள்ள இருக்கிற தாது பொருட்களை வெளியேற்றி வந்து விடும். அந்த தாது பொருள் நிறைய பாறைகளை வெளியேற்றி வந்து விட்டுரும் மேற்பரப்புல. அந்த பாறைகள் இருந்து கொஞ்சம் சாம்பிள்ஸ் எடுக்கிறாங்க. எந்த சாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிஜனோட சாம்பிள்ஸ் எடுக்கிறாங்க. நம்ம பூமியில இருக்குல்ல ஆக்சிஜனோட ஐசோடோப்ஸ் வந்து O17, O18 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஆனா நம்ம மூணுல இருந்து எடுத்துட்டு வந்த ஆக்சிஜனோட ஐசோடோப்ஸ் வந்து O16. நம்ம பூமியில வந்து 17-18 தான் இருக்கும். ஆனா நிலவுல இருந்து எடுக்கப்பட்டு வந்து 16 இருக்கு. நம்ம வந்து ரொம்ப நாளா நம்ம ஒரு நினைச்சிருப்போம், என்ன நினைச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமியில இருந்தா நிலவு பிரிஞ்சு போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருப்போம். அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம பூமியோட ஆக்சிஜன் ஐசோடோப்ஸும் நிலவுல இருக்கிற ஆக்சிஜன் ஐசோடோப்ஸும் ஒரே மாதிரி இருக்கணும், அதுதானே ஒரு லாஜிக். ஆனா வித்தியாசமா வருது. அப்பதான் வந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து தெள்ள தெளிவான ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க. ஏதோ ஒரு பிளானட் வந்து நம்ம பூமி நேர் தாக்கிருக்கு, நேர் தாக்குறதுக்கு அப்புறம் நியூக்ளியர் ஃபியூஷன் நடந்திருக்கு, ஏட்டன் அசல்ட்ன்ற முறை நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம பூமியில இருந்து நிலவு பிரிஞ்சு போயிருக்கு. இப்ப வந்து வெடிக்குதுங்க, வெடி ரெண்டு பொருள் வெடிக்கும் போது அது வந்து சின்ன சின்ன பாகங்கள் சதறும்ல, அந்த மாதிரி ஒரு பெரிய அளவுல ஒரு பாகம் சதறி தான் அந்த மூணா உருவா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது 4 அடியில் சுழண்டு சுழண்டு சுழந்து வந்து ஒரு பந்து வடிவில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க.
அப்போ இந்த தீயான்ற பிளானட்டோட பேர்பாதி பகுதிகள் வந்து தனியா வெடிச்சு போய் தனியா பிரிஞ்சு போய் தான் நிலவா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. சரி ஓகே, இது வந்து ராணி பூர்வமா சொல்லிட்டாங்க. யார் இந்த சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எட்வர்ட் என்ற ஒரு ஆராய்ச்சியாளர். இவர் வந்து அமெரிக்கா நாட்டில் யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியா என்ற யூனிவர்சிட்டியில ஜியோ கெமிஸ்ட்ரி அண்ட் காஸ்மோ கெமிஸ்ட்ரி டிவிஷனுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்ல ப்ரொஃபஸரா வேலை பார்த்துருக்க ஒரு நபர். இவர் தான் ஆராய்ச்சி பண்ணி கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு தகவலே சொல்லியிருக்காரு. இது முறை நாசா இருந்த ஆராய்ச்சியாளர்களோ, ரஷ்யா இருந்த ஆராய்ச்சியாளர்களோ, ஐஎஸ்ஆர்ஓ இருந்த ஆராய்ச்சிகளோ, ஆஸ்திரேலியா, சைனா, ஜப்பான் வீடியோ பண்ணிட்டே இருப்பேன். நீங்க கண்டினியூவா பாக்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் பார்க்க முடியும். அறிவு வளர்ப்போம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.